வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா ப்ளஸ் ஒனில் நம்ம ஒர்க்குங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எப்படி இருக்கோ அடுத்தடுத்த பேஜஸ்ஸை அதில் நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் அப்போ இன்றைக்கி வந்து என்ன ஹெட்டிங்கில் போகிறோம் அப்படின்னா ஒர்டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் சரியா ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸில் ஏற்படக்கூடிய ஒர்டன் அப்போ நமக்கு இது வரைக்கும் ஒர்டனுக்கு என்ன ஃபார்மில் தெரியுமா பார்த்துருக்கோம் ஃபோர்ஸ் எஃப் இன்டூ டிஎக்ஸ் அப்போ இது எப்படி எழுதலாம் எஃப்டிஎஸ் காஸ்டீட்டான்னு எழுதலாம் ரைட்டானா இப்போ இதில் இந்த எஃப் காசுங்கிறது கான்ஸ்டன்ட்டுன்னு எடுக்க சொல்லி இங்கே நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு அப்போ எது வேரியபிள் ரெண்டு பொசிஷன் தான் நமக்கு வேரியபுள் அப்போ அதை டிஎக்ஸ்னு எடுத்துக்கிறோம் இந்த டிஎக்ஸுங்கிற டேர்ம் தான் நமக்கு இங்கே இன்டெகிரேட் ஆகணும் அப்போ ரெண்டு பொசிஷன் மேபி எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ இப்படி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணி அந்த கேஸில் நம்ம ஒர்டன் கண்டுபிடிப்போம் சரியா இதுதான் நமக்கான பேசிக் லாஜிக் இப்போ இந்த லாஜிக்கை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் எடுத்திருக்காங்க அந்த சம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் டூ எஸ் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் டூ உங்களுக்கு ரைட் தானா ஓகே இப்போ இந்த ஃபோர் பாயிண்ட் டூவை நான் சார் பண்ணுறேன் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபைவ் மீட்டர் டோட்டல் டிஸ்டன்ஸ் இந்த பாடியினுடைய மாஸ் வந்து டூ கேஜி ரைட்டா இதை வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸில் இந்த பாடி நகர்ந்தால் என்ன ஒர்க் பண்ணுங்கிறது கேள்வி நீ வேணால் ஜியை வந்து டென்னுன்னு எடுத்துக்கான்னு சொல்லிட்டேன் ஜி வேல்யூ அப்போ வென் திஸ் டூ கேஜி மாஸ் ஃபால்ஸ் ஃப்ரம் ஹைட் ஆஃப் ஃபைவ் மீட்டர் ரைட் வாட் வில் பி த ஒர்கன் பை கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இதை லாஜிக்காக வைங்க எஃப் காஸ்ட்ரீட்டாக தொடக்கூடாது நான் சிம்பிளாக சொல்லித்தரேன் சரியானு பாருங்கள் அப்போ இப்போ இங்கே என்ன பண்ணணும் நீங்கள் இந்த டிஎக்ஸை பண்ணணும் எப்படி எடுத்துக்கலாம் எக்ஸுன்னு இன்டக்ரேட் ஆகும் ரைட் தான் நான் லிமிட் என்ன எங்கேருந்து எங்கே வருதுன்னு பாருங்கள் அப்போ இங்கே லோயர் லிமிட் லோயர் லிமிட் வந்து ஜீரோ அப்பர் லிமிட் வந்து ஃபைவ் இங்கே ஜீரோ ஃபைவ்னு போட்டுருக்கோம் ஏன்னா மொத்தத்தில் அதான டிஸ்டன்ஸ் மினிமம் ஜீரோ மேக்ஸிமம் ஃபைவ் சரி இப்போ இந்த ஆங்கிள் கவனிச்சிங்கன்னா இல்லை ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்லோர்டு ஆக்ட் ஆகுது பாடியும் இப்படி தான் டிஸ்பிளேஸ் ஆகுது இதுதான் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் பொசிஷனும் அப்போ இங்கே ரெண்டு கடையில் ஆங்கிள் ஜீரோ காசு ஜீரோன்னு போட்டால் இது ஒன்றாயிரும் ஆயிரும் அப்போ காஸ்டீட்டாக விட்டுடலாம் எஃப் தான் அப்போ இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் இங்கேன்னா எம்ஜின்னு எழுதிடணும் எம்ஜி இன்ட்டு இப்போ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து இங்கே அப்படி சப்ஷியூட் பண்ணுங்கள் எக்ஸுங்கிற இடத்துல வேல்யூ போட்டுருங்க ஃபைவ் மைனஸ் ஜீரோ இப்போ மாஸ் எவ்வளவு டூ கேஜி ஜி வந்து டென் இன்டூ ஃபைவ் அப்போ மொத்தத்தில் ஹண்ட்ரட் ஜூல் இதுக்கு ஆன்சர் சரியா போச்சா ஆன்சர் சால்வ் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஃபோர்ஸை வேரி பண்ணி டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்டாக இருந்தும் செய்யலாம் அதை அடுத்த ஹெட்டிங்கில் வந்து டன் பை வேரியபிள் ஃபோர்ஸுன்னு சொல்லி நமக்கு இங்கே ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் அப்போ அதை வெளியில் எடுத்துருங்க டிஸ்டன்ஸ் எப்படி இன்டெக்ரேட் பண்ணணுமோ பண்ணுங்கள் இது தான் அதுக்குள்ளே அந்த லிமிட்ஸை போட்டு வந்துட வேண்டியது தான் சிம்பிளாக போயிடும் ஃபைன் இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது ஃபோர் பாயிண்ட் த்ரீ அடுத்த எக்ஸாம்பிள் ஒரு இன்க்ளை பிளைனில் ஒரு பாடி நகர்ந்து வருது அதுக்கு நம்ம வந்து ஒர்டன் கண்டுபிடிக்கணும் ரைட் தானா அப்போ உங்களுக்கு தெரியும் இதான் அந்த இன்கிளைண்ட் பிளைனு இது அந்த பிளாக்குன்னு வைங்களேன் அப்போ இதில் வந்து நம்ம இந்த ஆங்கிளை வச்சு எல்லாம் பிரித்து ஒரு வழி பண்ணி இப்போ ஃபைனலாக இங்கே நமக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கும்னா எம்ஜி சைன்டி இருக்கும் அதான் எஃப் இந்த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் தான் இந்த பாடி மீது ஆக்ட் ஆகும் ரைட்டானா ஸோ அதில் உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும் அப்போ நமக்கு அதே மாதிரி ஒர்க்டனுக்கு என்ன எடுத்துக்கிறேன் எஃப் இன்டு டிஆர் டிஆர் தான் இன்டெகிரேட் ஆகணும் இங்கே எஃப் கான்ஸ்டன்ட் அதுக்கு என்ன எடுத்துக்கலாம் எம்ஜி சைன்டிட்டான்னு எடுத்துக்கலாம் ரைட்டானா ஃபோர்ஸுனுடைய டேர்ம்லேயும் சைன் ஆங்கிள் இருக்குது என்னடா வழக்கமாக காசு வருமே இங்கே காசு எடுக்காமல் சைன் எடுக்குங்கன்னு கேட்கக்கூடாது காஸ் ஆங்கிள் எதுக்கு எஃபுக்கும் டிஆருக்கும் ரிலேட் தான் காஸ் ஆங்கிள் அது நான் போன தடவை சொன்ன மாதிரி அங்கே ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே பக்கமாக இருக்குன்னு சொல்லி டீட்டா ஜீரோன்னு சொல்லி அதை விட்டுருவேன் அது எனக்கு பிரச்சனையே இல்லை விட்டுருங்க இப்போ இங்கே நான் எஃப்ல வந்து வர இந்த எஃப் டேர்மே எம்ஜி சைன் தான் சொல்ல வரேன் ஸோ அதை எடுத்துக்கிட்டேன் இப்போ டிஆர் ஆராக மாறிடும் இப்போ லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் அதே மாதிரி ஜீரோ டூ என்ன ஹைட் வருதுன்னா இதுதான் டிஸ்டன்ஸ் நமக்கு இது கொடுத்துருக்காங்க இது வந்து டென் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க அதுதான் இப்போ டிஸ்டன்ஸ் ஜீரோ டு டென் அப்போ இப்போ சப்ஷூட் பண்ணுங்கள் மாஸ் ஆஃப் த பாடிஸ் ஒன் கேஜி ஜியை டென்னுன்னு எடுங்க ரைட் இப்போ இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி டிகிரின்னு அப்போ இங்கே சைன் தேர்ட்டி போடுங்க இன்டூ அப்போ இதே மாதிரி அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டலாமா அப்போ டென் இன்டூ ஒன் பை டூ இன்டூ டென் அப்போ ஹண்ட்ரட் பை டூ ஃபிஃப்டி ஜூல் ஆன்சர் சால்வ் பண்ணிட்டேன் ஸோ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணால் அந்த ஃபோர்ஸ் அங்கே என்ன இருக்கோ அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை மாற்றாதீங்க என்ன டிஸ்டன்ஸோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பண்ணிடலாம் தானா ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டாண்ட் தேங்க் யூ வெரி